சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிராமணர்கள் பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்களுக்கு எதிரான சில கருத்துக்களை கூறியிருந்த நிலையில் அன்றே அது சர்ச்சையானது. அதை தொடர்ந்து தெலுங்கு பேசக்கூடியவர்களில் அந்த சங்கங்களை சேர்த்த நிறைய அமைப்புகள் வந்து சென்னை எழும்பூர் காவல் நிலையத்திலும் அதே போல மதுரை காவல் ஆணையரக அலுவலகத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தை பொறுத்தவரை 3 அமைப்புகள் வந்து நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புகார்களின் அடிப்படையில் தான் 4 பிரிவுகளின் கீழ் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாநகர காவல்துறையிலும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த எழும்பூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த வழக்கிற்கு ஆஜராகி விளக்கத்தை அளிக்குமாறு சம்மன் கொடுக்க போயஸ் கார்டனில் உள்ள கஸ்தூரியின் இல்லத்துக்கு சென்ற போதுதான் அவர் அங்கு வீட்டில் இல்லை என்பது தெரிய வந்திருந்தது. வீடும் பூட்டப்பட்டிருந்தது. அவரது கைபேசி எண்ணும் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை. இதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் தலைவரமாகி விட்டார் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடிகை கஸ்தூரி வந்து முன்ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில்தான் தற்போது அவரை நடிகை கஸ்தூரியை தேடும் பணி என்பது மிக தீவிரமாக நடத்தி வருகிறது காவல்துறை. குறிப்பாக மதுரை மற்றும் எழும்பூர் காவல் நிலையங்களில் தனிப்படை போலீசார தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுரையிலிருந்து ஒரு தனிப்படை போலீசார் வந்து நேற்று டெல்லி சென்றிருப்பதாகவும் அங்க டெல்லியில் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் வீட்டில் அவர் தஞ்சமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இருப்பினும் இன்று காலை புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை எழும்பூர் தனிப்படை போலீசார் வந்து ஹைதராபாத்தில் முகாமிட்டிருப்பதாக தற்போது தகவல் தெரிகிறது. அங்கு ஹைதராபாத்தில் ஒரு வீட்டில் இருப்பதாக ஒரு நம்பத்தகுந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் அங்கு நேரு அந்த வீட்டுக்கே சென்று விசாரித்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவர் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் ஆந்திர மாநிலத்தில் அவர் ஒரு பிரபல திரைப்பட தயாரிப்பாளரின் துணையோடு ஒரு இடத்தில் பதுங்கி இருப்பதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்ற நிலையில்தான் ஹைதராபாத்தில் முகாமிட்டு தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். குறிப்பாக அவர் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தற்போது உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரை கைது செய்வதற்கு போலீசார் வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். எனவே இன்னும் வரக்கூடிய ஒரு சில நாட்களில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்படுவார் என போலீஸ் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.